ஹாய் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், என் பேர் கலை செல்வன் எம்வி. வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பெஸ்ட் கோர்சஸ் ஆஃப்டர் டுவெல்த். டுவெல்த்துக்கு அப்புறம் ஒரு பெஸ்ட் கோர்சஸ் என்னென்ன பண்ணலாம், ஒரு டுவெல்த்து முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா என்ன கோர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ பண்ணலான்ற ஐடியாவில் தான் இருப்பாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய கோர்சஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வீடியோவில் சொல்ல போகிறோம். பெஸ்ட் கோர்சஸ் பார்த்தீங்கன்னா சொல்ல போகிறோம், தமிழ்நாட்டில் டுவெல்த்து முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்ன கோர்ஸ் பண்ணலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய கோர்சஸ்க்கு எல்லாமே கவுன்சிலிங் நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்லேருந்து உங்களுக்கு பல அப்டேட்ஸ் வரப்போகுது. கண்டினியூஸாக நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்த்தீங்கன்னா த பெஸ்ட் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எவர் கிரீன் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் கோர்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். எம்பிபிஎஸ் தான் த பெஸ்ட் ஆல் டைம் ஃபேவரட் கோர்ஸ். அதுக்கு ஈக்குவலண்டாக நிறைய கோர்சஸ் இருக்கு. உங்களுக்கு எந்த கோர்ஸ் நீங்கள் எடுக்க போறீங்கன்னு இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. எம்பிபிஎஸ் ஆல் டைம் பெஸ்ட் கோர்ஸ். எம்பிபிஎஸ் பார்த்தீங்கன்னா படிக்கணும்னா நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணும். பட் நீட் எக்ஸாமால என்னால் கிளியர் பண்ண முடியல, வேற ஏதாவது பெஸ்ட் கோர்ஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இனிமேல் வருது பாருங்க. அடுத்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் கோர்ஸ். இன்ஜினியரிங் தான் ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்க்கணும். இன்ஜினியரிங்னா பொறியியல். இன்ஜினியரிங் பத்தி ஒரு ஷார்ட் இது பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டமைப்பு அப்படின்னு சொல்லலாம், ஒரு வடிவமைப்பு. ஒரு பொருளுக்கு பார்த்தீங்கன்னா வடிவம் கொடுக்கறது இன்ஜினியரிங் பண்ணாதான் முடியும். எந்த பொருள் வேணா எடுத்துக்கோங்க, உங்க வீட்டில் இருக்க பொருள் எடுத்துக்கோங்க, மெடிசன் எடுத்துக்கோங்க, சிவில் இன்ஜினியரிங். உங்களுக்கே தெரியும் எல்லாம் வடிவம் கொடுக்கறது கட்டமைப்பு பண்ணுறது தான் இன்ஜினியரிங். அந்த இன்ஜினியரிங்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக சேரலாம். நீங்கள் ஐஐடியும் என்ஐடியிலையும் சேர்ந்தீங்கன்னா இந்த பெஸ்ட்டு இன்ஸ்டிடியூட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிறதே ஐஐடி என்ஐடிலாம். இதில் நீங்கள் சேரணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜேஇஇ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். அதில் நீங்கள் ஜேஇஇ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேற லெவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. கேம்பஸ் மூலியமாக நீங்கள் ஈஸியாக செலக்ட் ஆகலாம். சார் பார்த்தீங்கன்னா என்னால் ஜேஇஇ கிளியர் பண்ண முடியல, வேற ஏதாவது இன்ஜினியரிங்கில் வேற ஏதாவது நல்லா எது இருக்குன்னா அண்ணா யூனிவர்சிட்டி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் ஒன்று நடத்துகிறாங்க டிஎன்இஏ. அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி உங்கள் கட் ஆஃப்க்கு ஏற்ற மாரி காலேஜ் கட்டிச்சுன்னா உங்களுக்கு அலாட்மெண்ட் கொடுப்பாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிஎன்இஏக்கு அப்ளை பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அது உங்கள் டுவெல்த்து கட் ஆஃப் மார்க் வச்சு தான் கேல்குலேட் பண்ணுறாங்க, இது இன்ஜினியரிங் பொறுத்தவரையும். அடுத்து பேராமெடிக்கல் துணை மருத்துவம்னு சொல்லுவாங்க. மெடிக்கல் என்னால் போக முடியல, என்னால் நீட் கிராக் பண்ணல, ஆனால் நான் டுவெல்த்தில் நிறைய மார்க் எடுத்திருக்காங்க. இந்த மெடிக்கல் கோர்ஸை நீங்கள் பேராமெடிக்கல் கோர்ஸ் தான் தாராளமாக ட்ரை பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸலண்ட் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சருக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஏன்னா இப்போ இருக்க சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா நிறைய பேராமெடிக்கல் ஸ்டாஃப்ஸும் சரி, பேராமெடிக்கல் படித்தவங்களும் சரி, நிறைய தேவைப்படுது. தமிழ்நாட்டிலையும் சரி, ஃபாரின் லெவல் கண்ட்ரீஸில் கூட இந்த பேராமெடிக்கல் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த பேராமெடிக்கல் வித்தவுட் நீட் இதுதான் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த பேராமெடிக்கல் கோர்சஸ் எதெல்லாம்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மசி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பி ஃபார்ம். அது அப்புறம் பார்த்தீங்கன்னா ரேடியோ தெரப்பி, ஃபிசியோ தெரப்பி, ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி, ஸ்கேன்லாம் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் இந்த பேராமெடிக்கல் கோர்சஸ்லாம் வரும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கோர்ஸ் வேளாண்மை கோர்ஸ், அதாவது அக்ரிகல்ச்சர். அக்ரிகல்ச்சரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக பிரிக்கிறாங்க, பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், பிடெக் அக்ரிகல்ச்சர். பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் நார்மல் அக்ரிகல்ச்சர். பிடெக்னா நீங்கள் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்டது வரும், டெக்னாலஜி சம்மந்தப்பட்டது வரும். நீங்கள் அக்ரிகல்ச்சர் தான் படிக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நல்ல கோர்சஸ் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா இந்த கவுன்சிலிங்கை நடத்துகிறாங்க. இந்த கவுன்சிலிங்கை நடத்தும் போது நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் கொடுக்க போகிறோம். அதனால் அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன படிக்க போறீங்கன்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிக்க போறீங்களா, இல்லை அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் பிடெக் படிக்க போறீங்களான்னு. இப்போ பிஎஸ்சி அக்ரிகல்ச்சரில் நிறைய கோர்சஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், செரிகல்ச்சர், ஆர்டிகல்ச்சர், அந்தமாதிரி எக்கச்சக்க கோர்சஸ் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கோர்ஸ் லா கோர்ஸ், லா சட்ட படிப்புன்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா BA LLBன்னு சொல்கிறாங்க, ஒரு 5 இயர் இன்டெகிரேட்டட் கோர்ஸ். லாயராக தான் ஆகணும், அட்வொகேட்டாக ஆகணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த கோர்ஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்து படிக்கலாம் தாராளமாக. இது பார்த்தீங்கன்னா யார் நடத்துகிறாங்க பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா இந்த கவுன்சிலிங்கை நடத்துகிறாங்க. இந்த கவுன்சிலிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய கவர்மெண்ட் காலேஜஸும் வருது ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நீங்கள் அதையும் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கால்நடை படிப்பு வெட்டினரி சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வெட்டினரி டாக்டர் அப்படி ஆகணும்னா நீங்கள் பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி படித்தாகணும். அந்த கோர்ஸ் இதில் இருக்குது, 5.5 இயர் கோர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். அது தவிர்த்து நிறைய பிடெக் கோர்சஸும் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க, ஃபுட் டெக்னாலஜி, டெய்ரி டெக்னாலஜி, அந்தமாரி நீங்கள் வெட்டினரி சம்மந்தப்பட்ட கோர்ஸ் போனோம்னா இந்த கோர்ஸும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், உங்களுக்கு எல்லாரும் எல்லாருக்கும் தெரிஞ்ச கோர்ஸ் பிஏ. பிஏலேயே இப்போது பிகாம்லேயே நிறைய கோர்சஸ்லாம் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பிஎஸ்சிலேயே
மைக்ரோபயாலஜி அப்படி அந்த மாதிரி எக்கச்சக்க கோர்ஸ் எல்லாம் வந்துச்சு. ஏற்கனவே ஆர்டினரியா இருக்க கோர்ஸும் இருக்கு, மேக்ஸ், பிஎஸ்சி மேக்ஸ், பிஎஸ்சி பிசிக்ஸ், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, நிறைய இப்ப எக்ஸ்ட்ரா மெடிக்கல் ரிலேட்டட் கோர்சஸும் பாத்தீங்கன்னா பிஎஸ்சி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வந்துருச்சு. நியூட்ரிஷன் எல்லாம் லெவல்லாம் வந்துருச்சு, ஃபுட் டெக்னாலஜி அண்ட் நியூட்ரிஷன். அந்த மாதிரி எக்கச்சக்க கோர்சஸ் பாத்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லயும் இருக்கு. இதை தவிர்த்து பாத்தீங்கன்னா ஃபிஷரி, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்லயும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு இருக்கு. நீங்க எந்த கோர்ஸை தேர்வு பண்றீங்கன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. Keep smiling always friends, be positive, be confident. Thank you for watching friends, thank you.